ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் டிஐஒய் கிராஃப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஆர்கனைசர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க, அதில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. மெஷர்மெண்ட்லாம் எதுவும் இல்லை. இதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு இதில் மட்டும் ஒயிட் கலர் ஏஃபோர் ஷீட் ஒட்டிக்கோங்க. அந்த ஒயிட் கலர் ஏஃபோர் ஷீட் ஒட்டினதை இந்த மாதிரி சட்டை வாங்கின அட்டை பாக்ஸில் 10 சென்டிமீட்டர் அகலம் அளந்து வச்சுருக்கேன். இதை வந்து சும்மா இப்படி ரோல் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து இப்படி வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. வெளி சைடு மட்டும் நம்ம பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை காய வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேலே மூடிக்கி இன்னொரு ரவுண்ட் இருந்ததில் அதை எடுத்தாச்சு. இதில் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் காய வச்சு எடுத்துக்கலாம். ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி காய வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 1.5 சென்டிமீட்டர் அகலத்தில் ஒரு லென்த்தாக ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ இதை எடுத்து இதில் வந்து முன்னாடி அந்த கார்ட்போர்டில் ஒட்டின மாதிரி ரவுண்டாக ஒட்டி எடுத்துக்கலாம். இதை ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு முன்னாடி செஞ்சதை ஃபஸ்ட்டு வச்சு மூடி பார்த்துக்கோங்க, கரெக்டாக மூடுதா அப்படின்ட்டு. எனக்கு மூடுது. ஸோ அப்புறம் இதுக்கப்புறம் இப்போ நம்ம டெக்கரேஷனுக்காக ஒயிட் கலர் உள்ளன்ட் எடுத்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ இந்த உள்ளன் த்ரெட்டை நம்ம ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து மூடியில் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர்ஸ் எடுத்திருக்கேன். அதில் இந்த ஸ்டிக்கர் நான் எடுத்துக்கிறேன். எடுத்து அங்கங்கே உங்களுக்கு எங்கெல்லாம் ஒட்டினா நல்லாயிருக்குன்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் ஒட்டிக்கோங்க. ஒன்று எடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் வரும். இதை வந்து நான் எடுத்து ஒட்டியாச்சு.
இதுக்கு மேலே இப்படி பிடிச்சி துவக்கிறதுக்காக ஒரு ரோஸ் லிட்டர் ஷீட் ஒன்று எடுத்திருக்கேன், ஃபோம் ஷீட்டு. இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லென்த்தாக ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம மூணாக கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ண, இந்த எண்டில் இந்த அளவு கட் பண்ணாமல் விட்டுடுங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி பின்னிக்கிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னி முடிச்சாச்சு. இப்போ ஹார்டில் வச்சு ஒட்டிக்கலாம். ஹார்டில் வச்சு ஒட்டிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. அப்புறம் எண்ட்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ஹார்ட் ப்ளூ பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம ஒட்டியாச்சு.